பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் எல்லாருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபை தாங்குகிறதற்காக நன்றி. தேவ பிள்ளைகளே, ஃபேஸ்புக்கில் அல்லது நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் சரியா, நீங்கள் யார் யாருக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஷேர் பண்ணுனா அந்த ஜனங்கள், அந்த தேவ பிள்ளைகளெல்லாம் கர்த்தருக்குள்ளே வருவாங்க. ஹிந்தி டப்பிங் மூலமாக வட மாநில மக்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருகிற முயற்சியை தேவன் ஆசீர்வதிக்க நீங்கள் ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். சரி, இன்றைக்குரிய வார்த்தைக்கு நம்ம போவோம். சங்கீதம் 133 சங்கீதம் 3 வசனத்தில், எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எந்த சந்தர்ப்பத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடிகளின் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு அது அடையாளமாக இருக்கிறது. நல்ல தைலம், தட் இஸ் அனாயிண்டிங். ஆமாம், தைலம் நறுமணம் உள்ளது, மனவீசக்கூடியது. அபிஷேகம் பெற்றவர்கள் எந்த ஊரில், எந்த கிராமத்தில், எந்த பட்டணத்தில், எந்த சர்ச்சில் இருந்தாலும் அவங்க ஒரு வித்தியாசமான நபராக கர்த்தர் அவர்களை உருவாக்குவார். ஆமேன். எந்த தேசத்தில் இருந்தாலும் அவங்க தேவனுக்காக எதையாயில் ஒன்று செய்யணும் போல அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. சரியா, இந்த அனாயிட்டிங்கை பற்றி 2 வசனத்தில், ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, ஆரோன் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்படும் போது அவன் தலையில் ஊற்றப்பட்டு அவன் தாடியின் வழியாக வடிந்து அங்கிகளின் மேல் இறங்குகிற நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ பிரியமானவர்களே, இந்த நாட்களில் அபிஷேகத்தினால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள். ஆமேன். அபிஷேகம் உங்கள் பாத்திரத்தை நிரப்பட்டும். பிரியமானவர்களே, தாவீது சொன்னது போல, என் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது என்று சொன்னது போல, நான் அடிக்கடி சொல்வதைத்தான் சொல்கிறேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனித்து கைகளை உயர்த்தி, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்க. ஓ பரிசுத்தாவியானவரே, ஒரு நாளும் உம்மை நான் துக்கப்படுத்திடக்கூடாது. விசேஷமாக இந்த நாள் முழுவதும் உம்மை நான் சந்தோஷப்படுத்துகிறவனாக இருக்கணும். என் பாத்திரம் ஓவர் ஃப்ளோ ஆகணும். அப்படின்னா காலியான பாத்திரங்கள் போய் நிரப்பும். நீங்கள் தெய்வீக அன்பினால், தேவ பிரசன்னத்தினால், அபிஷேகத்தினால நீங்கள் நிரப்பப்பட நிரப்பப்பட இயேசு இல்லாத பாத்திரங்களை பார்க்கும்போது, ஏசப்பா இந்த ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்ற ஒரு சோல் பேர்டன், அல்லாவிட்டால் அந்த ஆத்தும பாரம் உங்களை அறியாமல் வந்துடும். அப்போ அந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பீங்க. அவங்களோடு பேசும்போது உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் அவர்களுக்கு போய் சேரும். ஆமேன், ஹலேலூயா. ஆகவே இன்றைக்கு தேவனுடைய நாமத்தினால, ஏசப்பாவின் நாமத்தினால, அந்த நிரம்பி வழிகிற அபிஷேகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, ஆமேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். அந்த நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருமானால், தரித்திரம் சொல்லும், இனிமேல் உங்கள் வீட்டில் வாசம் பண்ண முடியாது, டாட்டா பாய் பாய் என்று சொல்லிட்டு போயிடும். பலவீனம், இனி நான் இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்லும். கன்ஃபியூஷன், போராட்டம், கசப்பு, வைராக்கியம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். ஆமேன். இதுதான் அபிஷேகத்தின் ஆசீர்வாதங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனம் முடியும் போது பாருங்க, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும், ஆமேன், நம்முடைய ஜீவன் சந்தோஷமாக இருக்கும். ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அபிஷேகத்தின் ஆசீர்வாதத்தினால, அபிஷேகத்தினால அன்றைக்கு ஆரோன் தலையில் ஊற்றப்படும் போது தாடியின் வழியாக அங்கிகளின் வழியாக ஆண்டவரே இறங்குகிற நல்ல தைலம் போல உம்முடைய பிள்ளைகள் மேல் அளவில்லாத அபிஷேகம் ஊற்றப்படட்டும் அப்பா. ஷாக்காபூலா தானாமா. இப்பொழுதே ஒரு புதிய கிருபை பெறட்டும், ஆசீர்வதியும் அவர்கள் மேல், அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலெல்லாம் அது இறங்கி போகிறதற்காக ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்க போகிறது. Praise God. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299543663. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.